Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Banknifty moment in the video. So, video will skip the video. If you video skip the video, you will support resistance. So, video will skip the video. If video, you will like the like button. That is why you will subscribe. Friends, channel description la telegram link kuduthiruka maradarama adula join pannunga regular market updates adula post pannuvom adu thavurthu sila time vandu bank nifty nifty oda views um vandu adula post pannuvom friends okay la ipa nama naaley movement paakkadhukku munadi innikku vandu bank nifty la enna movement nadandirukku nu first paathadhaan actually neethu oda close pathinga 38712 la close aachu innikku market open aanadhu 38784 la open aachu high pathinga 39164 low pathinga 38606 kadasiya close aanadhu pathinga bank nifty vandu 39118 la bank nifty close aayirukku அதாவது கிட்டத்தட்ட பாசிட்டிவா 406 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு फ्रेंड्स ஓகேங்களா இப்போ நாளைக்கு மூமென்ட் எப்படி இருக்கும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸோட க்ளோஸ் ஆயிருக்கு எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம நான் எப்பயுமே எல்லா வீடியோலயும் ரெகுலரா சொல்றது இந்த 38960 வந்து ஒரு க்ரூஷியலான லெவல் இந்த இடம் 38960 இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து தான் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் இந்த இடம் பார்த்தாலே தெரியும் அந்த 38960லேருந்து தான் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் பட் நமக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வருது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 39320 வருது அதாவது இந்த கேண்டிலோட அப்பர் எண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக வருது ஓகேங்களா அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது ஏன்னா ஏழியராக அந்த இடத்த விட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஜம்ப் பண்ணவே இல்லை நீங்கள் பார்த்தாலே கிளியராக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த இடம் சாரி அது நல்லா இருந்ததுன்னா இந்த இடத்த விட்டு அது கிராஸ் பண்ணவே இல்லை அந்த 39320 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இப்போ இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து இந்த கேண்டலோட இங்கே வந்து அப்பர் எண்டாக இருக்கும் அதாவது 39550 ஆக்ட் ஆகும் இது வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துறேன் நாளையோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் என்ன செகண்ட் ரெசிஸ்டன்ட் என்னன்ட்டு நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/10/22 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 39320 ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா அதாவது 39550 ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ க்ரூஷியல் லெவல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 320 ஏன்னா ஏழியராக அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு தான் இங்கே பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஏழியராக இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு தான் கீழே டவுன்ஃபால் ஆகிருக்கு நல்லா தெரியுதுங்களா இந்த இடம் வரைக்கும் போயிட்டு தான் கீழே டவுன்ஃபால் ஆகிருக்கு ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 39000 அங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 200-220 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா திருப்பியும் வந்து பேங்க் நிஃப்டி இந்த சைட்வே இந்த இடத்துலையே தான் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து டீஃபால்ட்டாக இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த 38960 இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு ஜம்ப் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது இமீடியட் சப்போர்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது செகண்ட் சப்போர்ட் நம்ம பார்க்கும்போது 38627 இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த இடம் தான் நம்மளுக்கு ஒரு இங்கே ஒரு அப் மூமெண்ட் கிடச்சிருக்கு இங்கே ஒரு அப் மூமெண்ட் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 38627 இருக்குது ஓகேங்களா
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்று நாளைக்கு மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 38,960 ஆக்ட் ஆகும், 38,960 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா 38,627 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 39,320. ஓகேங்களா? அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்னான 38,960 இந்த ரெண்டு லெவல் வந்து நம்ம க்ரூஷலாக வச்சாகணும். ஏன்னா ஒன்று நாளைக்கு 39,323 அந்த 320 ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அப்சைடு வந்து ஒரு 230 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்க போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் 38,960 இந்த லெவலை பிரேக் ஆனாலும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து அனதர் 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னது இந்த ரெண்டு லெவல் வந்து நாளைக்கு வந்து ஒரு க்ரூஷியலான லெவலாக நாளைக்கு ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது எப்படின்னா, நாளைக்கு இன்கேஸ் கேப்பப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 39,320 நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்காமல் கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 38,960 அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இப்படி போயிட்டு இப்படி இறங்கி இது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் 38,960 இந்த லெவலில் ரொம்ப க்ரூஷியலான லெவலு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே வாங்கிடாதீங்க 38,960. அங்கே வந்தோடனே டப்புன்னு வந்து பை ஆப்ஷன் போகாதீங்க. அங்கேருந்து ஸ்டேபிளாக நின்று அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன், அதாவது இன்றைக்கி மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகணும். இதை பார்த்தீங்களா, அதை காட்டுறேன். இது மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகணும். இது மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் நீங்கள் பை ஆப்ஷன் போனீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி லெவல் எடுத்தோன்னா நாளைக்கு எப்படி மினிமம் வந்து கிட்டத்தட்ட 70 பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்கிறேன், 39,320 ஸ்டிஃபான ரெசிஸ்டன்ட் லெவல், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 38,960. இதை மைண்டில் வச்சுட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நாளைக்கு நீங்கள் புக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் நான் போட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.